ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டா நம்ம சேனலை பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்துட்டுருக்கோம் அதன்படி நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா இது வரைக்கும் நம்ம யங்கஸ்ட் சீரியல் கிளரை பற்றி தான் பார்த்தோம் இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா ரொம்ப கொடுமையான டேஞ்சரஸ் சீரியல் கிளாரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுக்கலாம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல லண்டனில் பிபிசி ஒரு சர்வே எடுக்கிறாங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் யார் ரொம்ப மோசமான கொடூரமான கொலகாரானு சர்வே எடுக்கிறாங்க அதிகமான மக்கள் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீப்பர் யார் இந்த ஜாக்த ரீப்பர் நாலு நாளில் அஞ்சு கொலனை பண்ணியிருக்காரு அஞ்சு கொலையுமே மிட் நைட்டில் தான் நடக்குது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற சாப்பிள் ஸ்ட்ரீட்டுன்ற ஒரு இடத்துல தான் நடக்குது அந்த கொல்லப்பட்ட அந்த அஞ்சு பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூட் யார் இந்த ஜாக் தெரிப்பர் இவரோட வேட்டை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டி தான் இவரோட வேட்டை ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு தான் இவரோட முதல் கொலை தொடங்குது இவங்க நேம் பார்த்தீங்கன்னா மேரி ஆன் நிக்கோலஸ் இவரோட இரண்டாவது கொலை பார்த்தீங்கன்னா எப்போ நடக்குதுன்னா செப்டம்பர் எயிட் இவங்க நேம் பார்த்தீங்கன்னா ஏனின் சாம்பேன் மூன்றாவது கொலை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தேர்ட்டி எலிசபெத் ஸ்ட்ரைட் நான்காவது கொலை அதே நாள் காலையில் விடிய காலில் மூணு மணிக்கு நடக்குது கேத்ரின் எடோஸ் அஞ்சாவது குல நவம்பர் எயிட் நடக்குது இவங்க நேம் பார்த்தீங்கன்னா மேரி ஜேன் இவங்க அஞ்சு பேருமே பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூட் இதில் நாலு பேர்த்தை பார்த்தீங்கன்னா மிட் நைட்லேயே கொண்டாடுறாங்க ஒரு மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் கொள்கிறாங்க இவங்க அஞ்சு பேருமே பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்க சேப்பிள் ஸ்ட்ரீட்டில் தான் கொள்கிறாங்க நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு குறிப்பிடுறாங்க அவங்களாம் வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேப்பிள் ஸ்ட்ரீட்டுன்ற ஒரு இடத்துல தான் குடியேறாங்க அங்கே வந்து மக்கள் தொகை வந்து அதிகமானதுனால அங்கே வந்து நிறைய பேத்துக்கு வேலை இல்லாமல் நிறையா அந்த இடத்துல திருட்டு போச்சு அதே மாதிரி ப்ராஸ்டியூட்லாம் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சுது இப்போ வந்து லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் அதிகமானனால லண்டன் கவர்மெண்ட்டுக்கு மூணு வருஷம் தேவைப்பட்டுச்சு பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண ஜாக் தரிப்பர் இவன் பண்ண அஞ்சு கொலையுமே ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும் கழுத்தில் ரெண்டு வெட்டு முதல் கொலை எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மேரியானிக் கொலஸ் இவங்க இறந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஸ்டியூட் எல்லாருமே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க பெண்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு ஆனால் லண்டன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எதையுமே காதலியே வாங்கலை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குயின் விக்டோரியா கூட கண்டுக்க கூட கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வெட்டுனா டக்குன்னு உயிர் போகுமோ சத்தம் போடாமல் உயிர் போகுமோ ஒரு ப்ரொஃபஷ்னல் டாக்டர் எப்படி கொலை பண்ணுவாங்களோ அது மாதிரி கொலை பண்ணதாக போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மீடியாவுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ஜாக் இந்த கொலையை நான் தான் பண்ணேன் இதுக்கு மேலேயும் நான் நிறைய கொலை பண்ணுவேன் அடுத்து பண்ண போகிற கொலையில் காதில் ரெண்டு வெட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான் மீடியா போய் போலீஸில் அந்த லெட்டரை கொடுக்குறப்ப போலீஸ் வந்து எதுவும் சீரியஸ் எடுக்கிறாங்க இது மாதிரி தான் நிறைய பேர் கிளம்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு அதை அலட்சியமாக விட்டுட்டாங்க இரண்டாவது கொலை பார்த்தீங்கன்னா ஏனி செப்மன் இவங்களை எப்போ கொள்ளுறாங்கன்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் எயிட் இவங்களை கொன்னதுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரி லெட்டரில் இருந்த மாதிரி காதில் ரெண்டு வெட்டு இருந்திருக்கு அதே மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு ராடை இன்செர்ட் பண்ணிவிட்டு போயிட்டான் மூணாவது குலை பார்த்திங்கன்னா எழுத்துப்ப ஸ்ட்ரைட் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தேர்ட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்தில் ரெண்டு வெட்டு அதே மாதிரி இவங்களை கொன்று வயிற்று இருக்கிற குடல் அது மாதிரி எல்லாத்தையும் பார்ட்ஸையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஒரு ஒரு குலையிலையும் ஒரு ஒரு ஸ்பாட்ஸை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அண்ட் அதே நாள் நான்காவது கொலை நடக்குது கேத்ரின் எடோஸ் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விடிகாலில் மூணு மணிக்கு நடக்குது இவங்களையும் அதே மாதிரி கழுத்தில் ரெண்டு வெட்டு அதே மாதிரி தான் கொண்டிருக்காங்க எல்லா கொலையிலையும் ஒரு ஒரு பார்ட்ஸை எடுத்துகிட்டு போன மாதிரி இவங்க பாடியிலையும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க யாரோ வர மாதிரி இருந்தனால விட்டுட்டு போயிட்டாங்க அஞ்சாவது குலை பார்த்திங்கன்னா மேரேஜ் அண்ட் கிளி இவங்களை எப்போ கொள்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் எயிட் இவங்க கொலை தான் ரொம்ப கொடூரமாக இருக்கலான்னு சொல்லலாம் இவங்கள வந்து ப்ராஸ்டியூட் நடக்கிற இடத்துலையே உள்ளே போய் கொண்டிருக்காங்க இவங்கள வந்து எப்படி கொடுமை பண்ணி கொண்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹார்ட் லங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பார்ட்ஸ்லாம் திருடிட்டு போயிருக்காங்க அடுத்து போலீஸ்க்கு என்ன பண்ணுறதே தெரில அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீண்டும் மீடியாக்கும் போலீஸ்க்கும் நிறைய லெட்டர் வந்துகிட்டே இருக்குது நான் தான் ஜாக்த ரிப்பேர் மேலும் நிறைய கொலை பண்ணுவேன் அப்படின்னு ஆனால் ரெண்டுலேயும் ரெண்டு லெட்டர்லேயும் காமனாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேப்பல் ஸ்ட்ரீட்டில் ப்ராஸ்டியூட்டே இருக்கக்கூடாதுன்ற விஷயம்தான் காமனாக இருக்குது ரிப்பேர் கொண்ட அஞ்சு ப்ராஸ்டியூட்டுமே சேப்பல் ஸ்ட்ரீட்லேயே இருந்தால் ஃபேமஸான ப்ராஸ்டியூட்டுன்னு சொல்கிறாங்க இதை பார்த்து பயந்து நிறைய ப்ராஸ்டியூட் பார்த்தீங்கன்னா சாப்பிள் ஸ்ட்ரீட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்தாங்க மாதிரி லண்டனில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஸ்டியூட் குறைஞ்சிச்சு இப்போ தான் ஜாக்தரிப்பரோட கதை முடிகிற மாதிரி இருக்கும் இப்போ தான் முடியிறல இனிமேல் தான் தொடங்க ஸ்டார்ட் ஆகுது எங்கடா அஞ்சு கொலை தானே சொல்லிகிட்டு இருந்தான் ஆறாவதா புதுக்கொலையை சொல்ல போகிறான்னு பார்க்க போகிறீங்களா ஆமாம் ஆறாவதா புதுக்கொலை தான் பண்ண போகிறான் ஆனால் அந்த கொலை சாப்பிள் ஸ்ட்ரீட்டில் கிடையாது லண்டனில் அவங்களும் ஒரு ப்ராஸ்டியூட்டு தான் அவங்கள கொன்ன பிறகு அவங்க கை கால் தலை எல்லாமே தனித்தனியாக எடுத்துகிட்டு அவங்க பாடியை மட்டும் தீம்ஸ் ரிவரெலாம் போட்டுடுறாங்க இவங்க குளம் நடந்து கொஞ்ச நாள் பிறகு தான் பார்த்தீங்கன்னா இவங்க கை கால் தலை எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கொலையிலையும் ஒரு ஐ விட்னஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் இந்த பையன் கூட தான் பார்த்தேன் இந்த பொண்ணு கூட தான் பார்த்தேன் லாஸ்ட் நைட்டு இவங்க கூட தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கொலையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கொலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஐ ஐவிட்னஸாக இருக்கிறாங்க அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆண் மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டு கூட நடந்த பெண் கூட இருந்த பெண்ணை போய் பக்கத்தில் போய் பார்த்தா குயின் விக்டோரியாவோட ஃபேஸ் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஐ டைவிட்னஸ் வந்து குயின் விக்டோரியா மாதிரி இருந்த சொன்னனால குயின் விக்டோரியாவுக்கு எதிராக நிறைய ரூமர்ஸ் நிறைய எதிர்ப்புகள் தொடங்குச்சு இதுக்கப்புறம் ஜாக் தெரிப்பில் பற்றி நிறைய நாவல்ஸ் நிறைய சீரீஸ் நிறைய ஸ்டோரிஸ் அதே மாதிரி நிறைய மூவிஸ் எல்லாமே தழுவி எடுத்திருக்காங்க தமிழில் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மூவிஸ் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லண்டனில் ஜாக்தெரிப்பிற்காக ஒரு மியூசியமே கட்டியிருக்கிறாங்க இன்னும் யாருக்கும் எக்ஸாக்டாக உண்மையாக யாருக்குமே தெரியாது ஜாக் தெரிப்பர் தான் உண்மையான கொலகாரனா அப்படின்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதே மாதிரி சீரியல் கில்லரை பற்றி நம்ம சேனலில் போடலாமா வேண்டாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ்